ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உழவு ஓடுறது எப்படி பார்க்க போறோம். வண்டியில மாட்டி எப்படி இந்த கலப்பை பேர் பார்த்தீங்கன்னா ஆம கலப்பைன்னு சொல்லுவாங்க. இந்த கலப்பையை வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு உழவு ஓட்டுறது எப்படின்னு சொல்லி தரப்போறேன். அதனால இந்த வீடியோ கடைசி வச்சு பாருங்க, அப்படின்னா தான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உழவு ஓட்டுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா கலப்பை 9 கலப்பையும் மட்டமா வருதான்னு பார்க்கணும். அப்படி மட்டம் இல்லை, இப்போ லெஃப்ட் சைடில் இறங்கின மாதிரி இருக்கு இல்லை ரைட் சைடில் இறங்கின மாதிரி இருக்கு அப்படின்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டிராக்டர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ராலிக் கை இருக்கும். அதில் இந்த கையில் ரைட் சைடு கையில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ லெஃப்ட் சைடு இறங்கியிருக்கு அப்படின்னா ரைட் சைடில் சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ரைட் சைடில் கலப்பை இறங்கின மாதிரி இருக்கு இல்லை ஒரு சைடு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இதை லெஃப்ட் சைடில் சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா சென்டர் கையை, இந்த கை எதுக்குன்னா இப்போ முன்னாடி இருக்க 4 கோலு மட்டும் இப்படி முன்னாடி தூக்கிட்டு இருக்கு. அதுக்கு மட்டம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மட்டம் வந்துடும். ஒருவேளை முன்னாடி இருக்க 4 கோலுவும் இறங்கின மாதிரி இருந்துச்சுன்னா சென்டர் கையை லெஃப்ட் சைடில் சுழத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 9 கோலுவும் மட்டமாக வச்சு உழவு நல்லா கரெக்டாக பிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்மே பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஹைட்ராலிக்கை பற்றி பார்க்கலாம். இந்த கருப்பு லிவர் எதுக்காகனா பின்னாடி இருக்க கலப்பையை தூக்கிறதுக்கு இறக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு லிவரை யூஸ் பண்ணோம். பெரிய லிவர்னு சொல்லுவாங்க, அதை கருப்பு லிவரை யூஸ் பண்ணி கலப்பையை தூக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் அந்த பெரிய லிவர் கருப்பு லிவரை யூஸ் பண்ணோம். அடுத்து இந்த டீசின் போட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லை ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா சவப்பு கலரில் கூட இருக்கும். இந்த இதுக்காகனா உழவோட ஆழத்தை செட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிசி லிவருங்கிறது. இது பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு ஃபுல்லாக ரெண்டு லிவரும் இறக்கிடக்கூடாது. உங்களுக்கு ஆழம் எவ்வளோ இதுக்கு தேவையோ அந்த இதுக்கு மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த லிவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறக்கி விட்டுருணும். இந்த லிவரை ஃபுல்லாக இறக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உழவு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இடையில பில்லு இல்லாட்டி எதனா செடி கொடி வந்து மாட்டுறது சிக்குது அப்படின்னா இந்த இதை மட்டும்தான் யூஸ் பண்ணும். இந்த இதை யூஸ் பண்ணி தான் கலப்பை தூக்குறது இறக்கிறதுக்கு ஃபுல்லாக இந்த இதை யூஸ் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் விடுறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு லிவரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிவர்ஸ் எடுக்கும் போது கலப்பையை தூக்கணும். அதே மாதிரி உழவு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரேக்குமே தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணோம். எக்காரணத்து கொண்டும் இந்த லாக்கை போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்போனா ஹைவேல மட்டும்தான் இந்த லாக் யூஸ் பண்ணி ஓட்டணும். உழவு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரேக்குமே தனித்தனியாக யூஸ் பண்ணோம். லெஃப்ட் சைடில் வண்டியை மடக்கணும் அப்படின்னா லெஃப்ட் பிரேக் அழுத்தணும். ரைட் சைடில் வண்டியை மடக்கணும் அப்படின்னா ரைட் பிரேக் அழுத்தி வண்டி மடக்கணும். அப்புறமே பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சிலேட் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஆக்சிலேட் கொடுத்ததுக்காக ஹேண்ட் ஆக்சிலேட் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ரோட்டில் ஓட்டும் போது மட்டும்தான் இந்த கால் ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி ஆக்சிலேட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டும் போது என்னென்ன கியரில் யூஸ் பண்ணணும், வண்டி எந்த கியரில் போட்டு ஓட்டணுங்கிறத சொல்ல போகிறேன். உழவு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஹை ஃபர்ஸ்ட்டில் ஓட்டலாம். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப காய்ச்சலாக இருக்கு, வய காஞ்சிருக்கு உழவு பிடிக்கல அப்படின்னா பார்த்தீங்கன்னா லோ கியர் ஆன் பண்ணி தேர்ட் கியர் போட்டு யூஸ் பண்ணலாம். லோ தேர்டு அப்படி இல்லாட்டி ஹை ஃபர்ஸ்ட்டு, இந்த ரெண்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா உழவு அதிகமாக ஓட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கீருக்கு எவ்வளோ ஸ்பீட் செட் பண்ணோம், லோ தேர்ட் கீருக்கு எவ்வளோ ஸ்பீட் செட் பண்ணோங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் கீர் போடுறாரு. ஃபர்ஸ்ட் கீர் போட்டு ஸ்பீடு எவ்வளோ வைக்கணும்னா 10-12 வைக்கணும். நல்லா ஆர்பிஎம் மீட்டரை பாருங்கள், 10-12 அப்படி இல்லாட்டி 13 வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கீர். ஹை ஃபர்ஸ்ட்டில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா 10-13 தான் ரேஸ் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லோ கீர், லோ தேர்ட் கீருக்கு எவ்வளோ ஸ்பீடு செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் கீர் போட்டார், இது பார்த்தீங்கன்னா 13-15 வைக்கலாம். ஸ்பீடா மீட்டரை பாருங்கள், கரெக்டாக தெரியும். 5 ரேஸில் வச்சு செட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை விட்டு உழவு இது விலா போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உழவு எங்கேருந்து ஓட்ட ஆரம்பிச்சிடும்னா வயலோட ஒரு மூளையிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட ஆரம்பித்து விலா போடணும். இப்போ விலா போடுறது எப்படின்னா வண்டி வந்து ஒரு 5 ரவுண்டு மடங்குற அளவுக்கு கேப் விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் விலா போடணும். அப்புறமே பார்த்தீங்கன்னா விலா போடுறப்ப ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். ஏன்னா விலா நேராக போட்டால் தான் உழவு ஒழுங்காக வரும். அதனால் விலா போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக நேராக ஓட்டுங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா விலா போட்டதுக்கப்புறம்
விலாக்கு உள்ள ஒரு ரவுண்டு வண்டியை விடணும், விலாக்கு வெளியே ஒரு ரவுண்டு வண்டியை விடணும். அது மாதிரி விளக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓட்டுன ரவுண்டோட ஒட்டினாப்புலயே விளைக்கணும். ஏன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா உழவு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கேப் தெரியும். அதனால விளைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வளைங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உழவு ஓட்டுறப்ப ஃப்ரண்ட்லையும் திரும்பி பார்க்கணும், பேக்லையும் திரும்பி பார்க்கணும். ஏன்னா அப்படின்னா கலப்பை வந்து கரெக்டாக உழவு வருதா அப்படின்னு பார்க்க முடியும். நம்ம பாட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே திரும்பிட்டு இருந்தோம்னா பின்னாடி கலப்பை ஒழுங்காக வருதா என்னங்கிறது தெரியாது. அதனால் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உழவு ஓட்டுறப்ப திரும்பி பார்க்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா உழவு ஓட்டுறப்ப இடது கையை ஸ்டேரிங்லையும் வலது கையை ஹைட்ராலிக் அந்த கருப்பு லிவர்லையும் வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ இடையில பார்த்தீங்கன்னா காட்டில் பாறை இல்லாட்டி எதனால மரத்தோட வேறு அந்த மாதிரி எதனால் வந்து சிக்கும், இல்லாட்டி செடி கொடி கூட வந்து சிக்கலாம். அதனால் இப்போ உடனே கலப்பை தூக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை கரெக்டாக இருந்தால் தான் டக்குனு தூக்க முடியும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கலப்பை வந்து வளையும், கொழு உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கையே ஸ்டேரிங்லேயும் ரைட் கையே ஹைட்ராலிக் லிவர்லேயும் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரவுண்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா விலா போட்டுருணும். இப்போ அடுத்த விலா போட்டாச்சு, அதே மாதிரி தான் அடுத்த விலாவுக்கும் அதே 5 ரவுண்டு கேப் வச்சு விலா போடணும். இப்போ ஓட்டினதுக்கும் வண்டி போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 ரவுண்டு கேப் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்ன போட்ட விலாவில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆக போகுது, உழவு கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது, அடுத்த விலை முடிச்சிடலாம். அதை போன வேலை ஓட்டின மாதிரி தான் உள்ள ஒரு ரவுண்டு விலாக்கு உள்ள ஒரு ரவுண்டு ஓட்டணும், விலாக்கு வெளியே ஒரு ரவுண்டு வண்டியை ஓட்டணும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறீங்க வண்டி, இப்பதான் உழவு ஓட்டி ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் கேப்பா இருக்கும் இடையில, அதுக்கு கரெக்டாக அந்த மடக்க மடங்கினாதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 டைம் ஓட்டி நீங்கள் பழகிட்டீங்கன்னா அப்புறமே அந்த கேப் எதுவும் வராது, உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்டு உழவு ஓடுது, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வயலோட 4 மூலையிலையும் ரிவர்ஸ் விடணும். எதற்காகனா அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா உழவு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த உழவு பார்த்தீங்கன்னா தெற்கோடக்கு திசையில் ஓட்டியிருக்கு உழவு, அடுத்த உழவு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கிளமேல் திசையில் ஓட்டணும், அதாவது மொதல் உழவு ஓட்டினதுக்கு ஆப்போசிட்டாக ஓட்டணும், அதுவும் இதே மாதிரி விலா போட்டு ஓட்டணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.